ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல ஊட்டி ஹில் ஸ்டேஷன் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த ஜான் சலிவன் அப்படிங்கிறவரோட மெமோரியல் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஊட்டி ஹில் ஸ்டேஷனோட டெவலப்மெண்ட் பத்தி நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களை இந்த வீடியோ மூலமா நான் ஷேர் பண்றதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மெமோரியல் வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற கோத்தகிரியில அமைஞ்சிருக்கு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறப்போ கோயம்புத்தூர் கலெக்டரா இருந்தவர் தான் ஜான் சலிவன். நம்ம ஊர் வெயில் தாங்க முடியாம இங்க ஏதாச்சும் ஹில் ஸ்டேஷன் இருக்கான்னு தேடி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பதான் பக்கத்துல ஒரு மலை இருந்ததையும் அது மேல ஏறி போய் பார்க்கலானும் ஜான் சலிவனும் அவரோட குழுவோட சேர்ந்து மேல ஏறி ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இங்க சில பழங்குடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்ததை அவர் பார்த்தாரு. இந்த இடம் பாக்குறதுக்கு சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கணும். மெட்ராஸ் பிரசிடென்சில போய் அவர் எடுத்துரைச்சு இங்க இருக்கிற வாழ்ற பழங்குடி மக்களோட மேம்பாட்டுக்காகவும் இந்த ஊரோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் இந்த இடத்துல ஒரு ஹில் ஸ்டேஷன் உருவாக்குறதுக்கு பெர்மிஷன் வாங்கினாரு. சம்மர் டைம்ல இங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் கலெக்டர் ஆபீஸ் ஒண்ணு இங்க வேணும்னு சொல்லிட்டு அவர் உருவாக்குன பில்டிங் தான் இந்த பெத்தக்கால் பங்களா அப்படிங்கிற இப்போ இருக்கிற ஜான் சலிவனோட மெமோரியல். அவரோட ஆட்சி காலத்துல கலெக்டர் ஆபீஸா செயல்பட்டு இருந்த இந்த பெத்தக்கால் பங்களா வந்து அவர் மறைந்த பிறகு பராமரிப்பு இல்லாம இந்த கட்டடத்தை வந்து 2002 சுப்ரியா சாஹு அப்படிங்கிற ஒரு கலெக்டர் வந்து இதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஜான் சலிவனோட மெமோரியலா இதை மாத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவர் என்னென்ன டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கிற பிக்சர்ஸையும் நம்ம அங்க பாக்கலாம். ஊட்டியில வந்து ரயில்வே ஸ்டேஷன், கலெக்டர் ஆபீஸ், சர்ச், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே இவர் தான் கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம ஊட்டியில இருக்கிற ஆர்டிபிஷியல் லேக் கூட இவர் உருவாக்கின லேக் தான். இந்த மாதிரி சொல்லவே முடியாத அளவுக்கு நிறைய டெவலப்மெண்ட் வந்து அவர் கொண்டு வந்தாரு. அங்க வசிக்கிற பழங்குடி மக்களோட முன்னேற்றத்திற்காகவும் இவர் நிறையவே போராடி இருக்கிறாரு. ஊட்டியில பாத்தீங்கன்னா இருளாஸ், படுகாஸ், தோடாஸ், கோட்டாஸ், குறும்பாஸ்ன்னு சொல்லிட்டு 5 வகையான பழங்குடி மக்கள்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட முன்னேற்றத்திற்கும் இவர் ரொம்பவே உதவி செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மியூசியத்துல வந்து அவங்களோட வாழ்க்கை முறை பத்தின போட்டோஸும் அவங்க செய்யற கைவினை பொருட்களையும் டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. ஜான் சலிவனுக்கு இந்த ஹில் ஸ்டேஷன் ரொம்பவே பிடிச்சு போக அவர் ஃபேமிலியோட இங்க வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டோன் ஹவுஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிற பிக்சர்ஸ் அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம ஊட்டி லேக், இதுவும் மேன்மேட் லேக் தான், இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிற பிக்சர்ஸும் அவங்க வந்து அங்க வச்சிருக்கிறாங்க. இதுவுமே அவர் பில்ட் பண்ண ஒரு சர்ச் தான். இதுவுமே ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்ச். இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வந்து அங்க இருக்கு. அவர் உருவாக்குனதுக்கு அப்புறம் அது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிக்சர்ஸ் வந்து அங்க டிஸ்பிளேல இருந்தது. இந்த மெமோரியல் வந்து முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிற பிக்சர்ஸ் கூட அங்க நிறைய இருந்தது. பராமரிப்பு இல்லாத இருந்த அந்த பிக்சர்ஸும் இருக்கு. அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற பிக்சர்ஸும் அங்க இருந்துச்சு. இங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா இருக்கிற போட்டோஸ் தான். ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி எப்படி இருந்தது, அதை எப்படி இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற பிக்சர்ஸும் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ஊட்டிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும். அப்படினா தான் நம்மளுக்கு ஃபுல் ஹிஸ்ட்ரியும் நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மாடிக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஃபயர் பிளேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கேயும் கொஞ்சம் சில ஃபோட்டோஸ் இருக்குது. இங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் தான் இருக்குது. ப்ளஸ் அந்த பழங்குடி மக்களோட வாழ்க்கை முறை பற்றின ஃபோட்டோஸ் கூட இங்கே நிறைய இருக்குது. மாடி ஏறி போனோம்னா அங்க ஒரு 2 ரூம் மாதிரி இருக்கு. இங்க இருக்கிற இந்த விண்டோ கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஹனி எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து 1x1 பிக்சரா அவங்க வந்து டிரா பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை எப்படி ஹனி எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி அதை செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற பிக்சரையும் அவங்க டிரா பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மெயின் ஹாலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிற பிக்சர்ஸும் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்களோட வாழ்க்கை முறை, அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவங்க எந்த மாதிரிலாம் ட்ரெஸ்ஸு வியர் பண்ணாங்க,
அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் நிறைய பிக்சர்ஸ் அவங்க இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபெஸ்டிவல் டைம்ல எப்படி அதை செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற ஃபோட்டோஸ் கூட நிறைய இருந்தது. இங்க வந்து நீங்க பார்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ நிறைய ஃபோட்டோஸ் வந்து அங்க இருந்தது. அது மட்டும் இல்லாம பழங்குடி மக்கள் வந்து வியர் பண்ண அந்த ஜுவல்லரிஸோட போட்டோஸும் இருந்தது. ஒவ்வொரு பழங்குடியினரும் என்ன மாதிரியான ஜுவல்லரிஸ் எல்லாம் வியர் பண்ணாங்க அப்படிங்கிற போட்டோஸ் வந்து அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க யூஸ் பண்ண சில ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்க டிஸ்பிளேல இருந்தது. ஊட்டியில நம்ம நிறைய பிளேசஸ் வந்து சுத்தி பார்த்திருப்போம், ஆனா இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ வந்து நீங்க கண்டிப்பா ஒரு தடவையாச்சும் விசிட் பண்ணி பார்க்கணும். உங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த மெமோரியலை கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்களும் காமிங்க. கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் கொடநாடு வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு நீங்க இந்த மெமோரியலுக்கு வந்தீங்கன்னா பக்கத்துல சுத்தி பாக்குறதுக்கு நிறையவே பிளேசஸ் இருக்கு. அந்த பிளேசஸோட வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.